சகல ஜனத்திற்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னை பார்த்து பொறாமப்படுறவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னை பார்த்து கோபப்படுறவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னை அவதூறா பேசுறவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் அலங்கோலமா என் மேல் பழி போட்டவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். யோசேப்போட வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவன் மேல் பழி போட்டவங்களுக்கு அவன் ஆசீர்வாதமா இருந்தான். அவனை கொண்டு போய் குழியில போட்டவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். அந்த தேசத்தினுடைய ராஜா தான் கொண்டு போய் ஜெயில போட்டான். ஆனா ஜெயிலுக்கே அவன் ஆசீர்வாதமா இருந்தான். எப்போ தெரியுமா? இயேசு என் நம்பிக்கையா இருக்கும் பொழுது எந்த ஜனம் என்னை வெறுத்தாலும் அந்த ஜனத்திற்கு என் தேவன் என்னை ஆசீர்வாதமாய் மேன்மை உள்ள தேவ பிள்ளையா என்னை மாற்றுவார் என்று நிச்சயத்தோடு இந்த ஆராதனை வரையில நீங்கள் இருக்கும் பொழுது இந்த 2024 முடியறதுக்குள்ள யார் உங்களை கேவலமா பேசினாங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். யார் உங்களை அவமானப்படுத்தினாங்க என்பதை உங்களுக்கு நல்லா தெரியும். யார் உங்களை வேண்டாம் என்று சொன்னாங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நீங்க 2024 எப்படியா இருக்க போறீங்கன்னா ஆசீர்வாதமாய் நீங்க இருக்க போறீங்க. அது எந்த விதத்துல என்பது எனக்கு சொல்ல தெரியல. வழிபடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பினதே கிடையாது. அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் யார் உங்களை வெறுத்தாங்களோ, யார் உங்களுக்கு போராட்டம் கொடுத்தாங்களோ, யார் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்க 2024 ஆசீர்வாதமாய் நீங்க இருக்க போறீங்க. நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராக காத்திடும், கழுகின கோலினை சுமந்திடும் என் தேவனே. யேகோவாயிரே, கரங்களை உயர்த்து. யேகோவாயிரே, 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 தந்திடும் வழக்கரம், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யேகோவாயிரே, யேகோவாயிரே, சகல ஜனத்தை பார்க்கிறோம் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், என் சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். யேகோவாயிரே, 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 செத்தையின் நிழல் அடைக்கும் தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. இந்த வருடம் செத்தையில் நிழல் அடைக்கலமான வருடம், தீங்குகள் நேராமல் இருக்கக்கூடிய வருடம், கழுகை போல உன் உயரம் இருக்கிற வருடம் தேவனே. செத்தையில் நிழல் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. வா